ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் குட்டி குட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான மணி சேவிங்ஸ் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்த மாதிரியான சேவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதுளி பெருவெல்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது அந்த மாதிரியான ஒரு சேவிங் கான்செப்ட் தான். ஆனால் போப்பா, இதுக்கு பதிலாக வந்துட்டு நான் 2000-3000 வந்துட்டு மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிப்பேன், இல்லை இதுலேயாச்சும் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக இந்த சேவிங் டிப்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வேறு நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சிறுதுளி பெருவெல்லாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்துட்டு ரெடியான சேவிங் தான். இதை வந்து நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு சூப்பராக வந்துட்டு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு சார்ட் வேணும், நோட் பண்ணி வைக்கிறதுக்காக பென் வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு மணி சேவ் பண்ணுறதுக்காக ஒரு உண்டியல் வேணும். ஸோ இந்த சேவிங் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்துட்டு நிறைய செலவு பண்ணுவோம். செலவு பண்ணிட்டு அதில் 1 ருபி 2 ருபி அப்படிங்கிற சேஞ்ச் எல்லாம் இருக்கணும் இல்லையா, அந்த சேஞ்ச் எல்லாம் தான் நம்ம வந்துட்டு டெய்லி சேஞ்ச் அவுட்டாக ஒரு ஃபார்மேட்டாக, ஒரு கரெக்டான ஃபார்மேட்டில் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வைக்க போகிறோம். அதை ஒரு நாள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு ஹியூஜான அமௌண்ட் இருக்க போது, அன்றைக்கி தான் அந்த 1 ருபி 2 ருபி அப்படிங்கிறதோட வேல்யூ வந்துட்டு தெரிய போகுது. வாங்க, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சார்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சார்ட்டில் இருந்துட்டு 1 to 100 வரைக்கும், இல்லைனா 1 to 150 வரைக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு, குட்டி குட்டி பாக்ஸாக போட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு என்னால் 1 ருபி தான் பேர் பண்ண முடியுது, உங்கள் கையில் 1 ருபி தான் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அந்த உண்டியில் வந்துட்டு 1 ருபி போடுங்க, 1 அப்படிங்கிற காலத்தை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் 1 ருபி போட்டேன், 1 ருபி கட் பண்ணிட்டேன், நாளைக்கும் என்கிட்ட 1 ருபி தான் போட இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, 11, 21, 31 அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம கழிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு எல்லாமே முடிச்சிட்டேன், அந்த சார்ட்டில் வந்துட்டு 100 அப்படிங்கிற காலம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, அன்றைக்கி 100 போடணுமா? கிடையாது, அன்றைக்கும் உங்ககிட்ட வந்துட்டு 2 ருபி தான் இருக்குது அப்படின்னா 2 ருபி போட்டுக்கோங்க. அன்றைக்கி வந்துட்டு 98 அப்படிங்கிறத ஒரு பென்சிலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்றைக்கு அந்த சார்ட் ஃபுல்லாக முடியுதோ அன்றைக்கி வந்துட்டு அந்த உண்டியல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஒரு ஹியூஜான அமௌண்ட் வந்துட்டு கையில் இருக்கும். எதுக்காக இந்த சார்ட் ஃபார்மெட்டில் போட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு அது ஒரு ஹேபிட்டாக மாறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண் முன்னாடியே நம்மளோட கோல் வந்து தெரியும் போது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், ஒரு வந்துட்டு சூப்பரான ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டு நம்ம கண் முன்னாடியே தெரிஞ்சிட்ருக்கோம். அதுக்காக தான், எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ஆளுங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அந்த மாதிரிலாம் ரெசல்யூஷன் எடுப்போம், ஒரு 10 நாள் கூட வந்துட்டு நமக்கு அது ஞாபகத்தில் இருக்காது, பட் நம்மளோட கோல் வந்து நம்ம கண் முன்னாடியே தெரியும் போது அது ஞாபகத்துலேயும் இருக்கும், ஒரு அப்ரிசியேஷனாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்துட்டு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்டியல் உடைக்கும் போது 10,933 ருபீஸ் வந்துட்டு அதில் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு எனக்கு அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி தான் அந்த 1 ருபி 2 ருபியோட வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த சேவிங் சேலஞ்ச் வந்துட்டு குழந்தைங்க தான் பண்ணுமா, பெரியவங்க தான் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். இந்த குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம பாட்டி தாத்தாலாம் வந்தாங்கன்னா ஒரு 10-20 அப்படிலாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து சேவிங் ஹேபிட்டாக வந்துட்டு மாற்றுங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருள் இல்லைன்னா அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வந்துட்டு அவங்க சேவ் பண்ணி வச்ச அமௌண்ட்டில் வந்து பண்ண வைங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லி, இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தான் டா பை சொல்லி கிளம்பது, நான் மோனிஷா, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் தமிழ் குட்டி குட்டி டிப்ஸ். தேங்க்யூ.